ஜீஃபையோட ஒரிஜினல் மூவி லாக்அப் ஒரு விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர்ல வெங்கட் பிரபு அண்ட் வைபவ போலீஸ் கெட்டப்ல பார்க்கலாம். அதோட ஜீஃபை லாக்அப் அப்படிங்கற ஸ்பெஷல் ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி ஜீஃபை பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ல 30% ஆஃப் பெறுங்க. முதல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி கேக்குறேன். நீங்கள் ஜர்னலிஸ்டா அல்லது கம்யூனிஸ்டா? திமுக, தீகா, பாஜக சொம்பு, அதிமுக சொம்பு. பாஜக சொம்பு. ஆமா பாஜக சொம்பு. அது நீங்க சொல்லுங்க, இலங்கை அதிபர் ராஜபக்சே ஏன் இதற்கு பொறுப்பேற்கவில்லை? கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் இந்தியாவில் ஏன் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து விட்டது? இலங்கை அதிபர் ராஜபக்சே இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன சிறப்பாக சிங்கத்தின் குகையில நின்று சிங்கத்தை வீழ்த்த வேணாமா? நான் குகையை விட்டு வெளியிலே வரலைங்க. சிங்கம் யாருங்கிறது அடுத்த பிரச்சனை. செந்தில் வெளியேற்றத்திற்கு பின்னால் பாஜக இருக்குன்னு ஒரு குற்றம் சட்டம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைன்னு வச்சுக்கோங்க. இப்ப செந்தில் இப்ப வெளியில வந்து என்ன செய்யறாரு? திரும்பியும் கேள்விதான் கேக்குறீங்க. இப்ப யார் ஜெயிச்சிருக்கா? பாஜக தரப்புல இருந்து ஒரு வார்த்தை உங்களிடம் பேசப்பட்டதா? அதுதான் பாஜக தரப்புல இருந்து பேசினா. ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாமா? எல்லா ஊடகவியலாளர்களும் இந்த திமுகவாகவும் தீகாவாகவும் இடதுசாரிகளாகவும் இருந்திருந்தால் இரண்டாவது முறை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஒரு சரித்திர சாதனை நிகழ்த்தி வெற்றி பெற்றார் அதிமுக சொல்றாங்க இல்லையா? இரண்டாவது வாட்டி இப்படி அதிமுக ஜெயிச்சிருக்கும். திரு செந்தில் அவர்கள் பாஜக வந்துட்டா வச்சு செஞ்சிடுறாரு. எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொலிட் பீரோவில் ஏன் இதுவரை ஒரு தலித் கூட இடம்பெறவில்லை என்ற கேள்வியை நாங்க தான் கேட்டேன். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய கொடி பறக்குது நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன். மகிழ்ச்சி. முதல் கேள்வி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை ஒரு மிக முக்கியமான ஊடகத்தில் தொடர்ந்து நடத்தி வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை நீங்கள், ஊடகவியலாளர் எங்களை போன்ற நபர்களுக்கு என்னுடைய முதல் கேள்வியே, நீங்கள் பல கேள்வி எதிர்கொண்டிருக்கிறீங்க, அதனால் எனக்கு முதல் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். நீங்கள் ஜேர்னலிஸ்டா அல்லது கம்யூனிஸ்டா அல்லது இடதுசாரியா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து உங்கள் மீது வைக்கப்படுகிறது, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அது மட்டும் வைக்கப்படல, நீங்கள் லிஸ்ட்டில் இருந்த ரெண்டு மூணு விட்டீங்க. திமுக, தீகா, பாஜக சொம்பு, அதிமுக சொம்பு. பாஜக சொம்பு. ஆமாம், பாஜக சொம்பு. அது இந்த பக்கத்துலேயும் சொல்லுவாங்க, இந்த பக்கத்துலேருந்து பாஜக சொம்பு சொல்லுவாங்க, அதிமுக சொம்பு எல்லாமே சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள். அவங்க ஒரு கண்ணாடி போட்டு பார்ப்பாங்க, என்ன கண்ணாடி போட்டு பார்க்குறாங்களோ அந்த கலரில் தெரியும். கண்ணாடியை கலத்துனாங்கன்னா சரியாக தெரியும். தொடர்ந்து இந்த ரெண்டு வாரமாக நான் எல்லாத்தையும் வச்சுக்கிற கோரிக்கை தான், கண்ணாடியை கழட்டி பாருங்கள், கண்ணாடியை கழட்டி பாருங்கள், கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்கிறேன். கண்ணாடியை கழட்டி பார்த்தா சரியாயிடும். அதுக்கு ஒரு ஊடகவியலாளராக நம்ம தார்மீக ரீதியாக ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கொடுக்கலாம். எப்போவாது ஒரு முறை வந்தால் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 20 பேர் அது மட்டுமே பேசியிருந்தானா, நான் அதுக்கே விளக்கம் கொடுத்துருந்தேன்னா எங்கே இங்கே போகிறது? வேலைகள் இருக்குல்ல, பேச வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது, கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா, இது கூட ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் அதே யோசிச்சுட்டுருப்பேன். உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விக்கான தேவையோ அல்லது கேட்க வேண்டிய கேள்வியோ நான் யோசிக்க மாட்டேன்ல, சிந்திக்க மாட்டேன். ஏன்னா நான் கேள்வி கேட்டால் உங்களுக்கு பிரச்சனை. ஓகே. ஸோ இவனை கேள்வி கேட்கடாமல் பண்ணணும்னா என்ன பண்ணும்? இவனை பார்த்து 10 கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா இவன் பதில் சொல்லிட்டே இருப்பான். நாம் என்ன பண்ணிக்கலாம்? இன்னொரு பக்கம் அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கமாக கூட இருக்கலாம். ஸோ அங்கே அந்த நோக்கத்துக்கு நான் இறையாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வெளியேற்றத்துக்கு நம்ம வருவோம். நீங்கள் வெளியேறிய போது பல தரப்பிலிருந்து ஆதரவு குரல் நிறைய எழுந்துச்சு, நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் நீங்கள் வெளியேற வேண்டும், உங்களை போன்ற ஊடகங்களை வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தரப்பு வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் வெளியேறிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண எளிய மகனுக்கு அவங்க நினச்சாங்க இது மாதிரி வெளியில் வந்துட்டாருப்பா, இவர் தோல்வி அடைந்தாரா அல்லது தோல்வி அடைந்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுநிலையில் வைக்கப்படும். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? சின்ன திருத்தம், வெளியேற்றம்னு சொன்னீங்க, வெளியேற்றப்படலை. ஆமாம், நீங்களே வெளியேறிட்டீங்க. ஆமாம், நானாக வந்து வெளியேறிக்கிறேன். ஒன்று, ஸோ வெளியேற்றப்படலை. நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து, இப்போ ஒருத்தர் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு படத்தில் வந்து ஒருத்தர் வந்து வில்லன் ரோல் பண்ணிட்டுருக்காரு, அல்லது ஒரு காமெடி ரோல் பண்ணிட்டுருக்காரு, ஒரு சைட் ஆக்டர் ரோல் பண்ணிட்டுருக்காரு, அல்லது ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காருனு வைங்களேன். அவர் அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. ஓகே. அதுக்கு பேர் அவர் வந்து இன்னொரு படத்தில் ஹீரோவாக கமிட் ஆகிட்டார். வெற்றியா தோல்வியா? இல்லை, அது வெற்றி தான். அவ்வளோ தானே. 10ஆம் வகுப்புலேருந்து ஒருத்தர் வெளியில் அனுப்பிட்டாங்க, அவர் 11ஆம் வகுப்பு போயிட்டார். வெற்றியா தோல்வியா? வெற்றி தான். நான் 10லேருந்து 11 போயிருக்கிறேன், கேரக்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஹீரோவாயிருக்கிறேன், நான் ஜெயிச்சிட்டேன். இல்லை, நீங்கள் நிச்சயமாக அதுக்கான முழுமையான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது கண்டிப்பாக அந்த கிரெடிட்ஸ் யாருமே தவறு சொல்லலை. ஆனால் விமர்சனம் இப்போ உள்ள அது கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்திற்கு ஒரு தேர்தல் களம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேர்தல் களம் இருக்குது, பல கட்சிகள் போட்டிடுறாங்க, ஒரு கட்சின்னு ஒரு கட்சி குற்றச்சாட்டு பண்ணி வைப்பாங்க, பணம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க, ஆனாலும் இறுதி அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிறது தான்.
ஸோ அந்த தேர்தல் காலத்தில் இதெல்லாம் கொடுக்குறாங்க, நான் வந்து வெளியேறிடுறேன், எனக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னு தேர்தல் அரசு விட்டே வெளியேறுவது அப்படிங்கிறது ஒரு வகையில் ஒரு பின்வாங்கல் நடவடிக்கை தானே பார்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த உதாரணத்தை நான் வேறு மாதிரி பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு மைதானத்தில் விளையாடுறேன், அந்த மைதானத்தில் சில பிரச்சனை, நான் அந்த மைதானத்தை மாற்றி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மைதானத்தில் போய் விளையாடுறேன், நான் விளையாட்ட விட்டு வெளியில் வரல, நான் சண்டையிலேருந்து வெளியில் வரல, நான் உள்ளேருந்து தான் சண்டை போடுறேன், உள்ளேருந்து தான் சண்டை செய்கிறேன், ஆனால் என்னுடைய மைதானத்தை நான் செஞ்சுருக்கிறேன், மாற்றியிருக்கிறேனே தவிர நான் ஊடகவியலாளராகவே இன்னும் இருக்க போகிறதில்ல, ஊடகத்துக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, என்னை விட்டுருங்கப்பா நான் எங்கேயா போயிடுறேன் அப்படியா சொன்னேன். சிங்கத்தின் குகையில் நின்று சிங்கத்தை வீழ்த்த வேணாமா? இல்லை, அகைன் திரும்பி சொன்னால் குகையை விட்டு வெளியிலே வரலைங்கிறேன். ஓகே, குகையை விட்டு நான் எங்கே வெளியில் வந்திருக்கிறேன். ரெண்டு பிரச்சனை, ஒன்று இப்போ சிங்கம் யாருங்கிறது அடுத்த பிரச்சனை. ஓகே சரியா, அது நல்ல பிரச்சனை, அதை விட்டுருங்க, அது அதுக்குள்ளே நான் போக ரொம்பல சி பிரச்சனை. அதில் ஒரு கேள்வி, ஒரு என்னுடைய நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டுருச்சு. ஓகே, நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் யாருக்கு மட்டும்தான் தெரியும், நிர்வாகம். அதுக்குள்ளே நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியாது, அதுக்கான முழு உரிமை நிர்வாகத்துக்கு, அதை விட்டுருங்க. இப்போ உங்கள் புரிதல நீங்கள் இப்படி இருக்குமோ நீங்கள் நினைப்பீங்கல்ல, நிகழ்ச்சி ஏன் நிறுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எங்களை போன்ற வெளியிலிருந்து பார்க்கணும். திரு செந்தில் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கேள்விகள் எழுப்புகிறார். திரு செந்தில் பாஜகவை கார்னர் பண்றாரு, அதனால அவரை நீக்குவதற்கான அழுத்தங்கள் விழுந்து கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கு. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா, செந்தில் வெளியேற்றத்திற்கு பின்னால் பாஜக இருக்குன்னு ஒரு கூட்டம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைன்னு வச்சுக்கோங்க. வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு, வேற ரெண்டு பேர் என்ன நினைப்பாங்கன்னா, செந்தில் அதிமுக கேள்வி கேட்கிறாரு, இன்னும் ரெண்டு பேர் செந்தில் திமுக கேள்வி கேட்கிறாரு, அதனால வெளியே போயிட்டாரு, இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு நினைப்பாங்க. இப்ப பிரச்சனை பாஜகவா திமுகவா அதிமுகங்கிறதெல்லாம் விட்டுருங்க. பிரச்சனை என்ன, செந்தில் என்ன செய்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. அப்போ என்ன செய்கிறீங்க, நிகழ்ச்சியை தடை பண்ணுறாங்க. சரி, இப்போ செந்தில் இப்போ வெளியில் வந்து என்ன செய்கிறாரு, திரும்பியும் கேள்வி தான் கேட்குறீங்க. இப்போ யார் ஜெயிச்சிருக்கா, நோக்கம் என்னது, நோக்கம் செந்தில் கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கக்கூடாது என்ற நோக்கம் இருந்திருக்குதுன்னா இப்போ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சா? இல்லை, ஆனால் அந்த களத்தில் உங்களால் கேள்வி கேட்க முடியல அப்படிங்கிறத அவங்க ஜெயிச்சு தான் சொல்கிறேன். இப்போ அவங்க உண்மையிலே அவங்க எப்போ வெற்றி பெற்றிருப்பாங்கன்னா, நான் கேள்வியே கேட்காம அங்கேயே சமரசம் செய்து கொண்டு அங்கேயே இருந்திருந்தானே அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. ஏன்னா அவங்க நோக்கம் நிறைவேறிக்கும். நிச்சயமா இங்கே நோக்கம் என்ன, கேள்வி கேட்கக்கூடாது. பட் நான் என்ன செய்கிறேன், கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நான் அதுக்கு ஒரு பெரிய பெரிய விலையை நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன், பெரிய இலக்கணம் கேட்டீங்க, பணிங்கிறத தாண்டி சில லட்சங்களில் பெற்ற ஊதியத்தை நான் என்ன செய்கிறேன், விடுறேன், எனக்கான ஒரு பெரிய நிறுவனத்தில் எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பதவி அதை நான் துறக்கிறேன். இதெல்லாம் திறந்துட்டு நான் எதை கேள்வி எடுக்கிறேன், கேள்விங்கிற ஆயுதத்தை திருப்பி கேள்வி எடுக்கிறேன். ரைட்டா, இப்போ நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், கேள்வி கேட்கக்கூடாது என்று யாரேனும் நினைத்திருப்பார்களே என்று சொன்னால், இதற்கு பின்னால் யாரேனும் நான் கேள்வி கேட்கக்கூடாது என்று நினைத்திருப்பார்களே என்று சொன்னால் அவர்கள் தோற்று போய்விட்டார்கள், என் கேள்விகள் தொடரும். என்னுடைய கேள்வியில் நான் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், அதுக்கு உங்கள்கிட்ட விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா, பாஜக அரசு வந்து அல்லது மத்திய அரசாங்கம் வந்து சமீபத்தில் இந்த ஊடகங்கள் வாயிலாக நம்முடைய சித்தாந்தத்தை நம்முடைய கருத்தியாளர்களை உள்ளே புகுத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து முக்கியமான ஊடகவியலாளர் திரு குணசேகரனாக இருக்கட்டும் அல்லது செந்தில் வேலாக இருக்கட்டும் பல பேரை வந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை பண்ணாங்க. இதற்கு பின்னாடி பாஜக தான் இருக்குன்னு ஒரு சாரார் தொடர்ந்து சமூகத்தில் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் உண்மைத்தன்மை இருக்குதா இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு விஷயம், இப்போ என் மீது எப்படி குற்றச்சாட்டுறாங்களோ, நான் வந்து திமுக ஆதரவு, திக ஆதரவு, கம்யூனிஸ்ட் ஆதரவு என்று ஒரு தரப்பு குற்றம் சாட்டுவது, அதுக்கு நான் என்ன கேட்குறேன், ஏதாவது ஆதாரம் ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறீங்க. அதே மாதிரி இப்போ நான் ஒரு குற்றச்சாட்டை அப்படி பிளண்ட்டாக வைக்க முடியாது, அதுக்கு என்ன தேவைப்படும், ஆதாரம் ஆதாரம் தேவைப்படும். ஸோ ஆதாரம் இல்லாமல் நான் எந்த கட்சியுமே என்ன செய்ய விரும்பல, குற்றம் சாட்ட விரும்பல. நான் ஒரு வாரமாக நீங்கள் இதை பாஜகவாக பார்க்காதீங்க, அதிமுகவாக பார்க்காதீங்க, திமுகவாக பார்க்காதீங்க, திகாவாக பார்க்காதீங்க, கம்யூனிஸ்ட்டாக பார்க்காதீங்க, ஒரு நடிகர்னுடைய ரசிகர்களாக பார்க்காதீங்க, ஒரு சாதியாக பார்க்காதீங்க, ஒரு மதமாக பார்க்காதீங்க, எல்லாருக்குள்ளேயும் இன்றைக்கி ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. என் கருத்து மட்டும்தான் சரி, என் கருத்துக்கு என்ன யாரும் நினைச்சக்கூடாது, எதிர்கருத்து சொல்லக்கூடாது. இங்கே ஒரு மாற்று இருக்கேன், உதாரணத்துக்கு என்ன கேட்குறேன்னா, இதே போல முந்தைய ஆட்சி காலகட்டங்களில் எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் இப்படி வெளியேற்றப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறதா வரலாற்றில்? எமர்ஜென்சி காலத்தில் நடக்காத அடக்குமுறைகளாக நடந்து விட்டது, எல்லா காலத்திலும் நடந்திருக்கு சகோதரா. மன்னர் காலத்திலேருந்து, பிரிட்டிஷ் காலத்திலேருந்து, அதற்கு முன்பு இருந்து எல்லா காலகட்டங்களையும் என்ன நடந்திருக்குது, பிரச்சனை நடக்காமல் நடந்திருக்குது, பிரச்சனை எல்லா காலத்திலையும் நடந்திருக்கு, மன்னர்கள் ஆட்சி காலத்திலையும் நடந்திருக்குது, மக்களாட்சி காலத்திலும் நடந்திருக்கு, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு, பிரச்சனைகள் எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன் அதில்ல, ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு ஜனநாயகப்பட்டிருக்கோம், ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக மாறியிருக்கோம். அகைன் நான் என்ன சொல்கிறேன், இப்போ எல்லாரும் என்று சொல்லப்படுகிறது, என்று நம்பப்படுகிறது, என்று கூறப்படுகிறதுங்கிறீங்கள, இன்றைக்கி நம்ம ஒரு 1 ஹவர் டைம் எடுத்துப்போம் அந்த விவாதத்துக்கு. சரியா, நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க, வெளியில் எல்லோரும் சொன்னதையும் பார்த்துருப்பீங்க, என் நிகழ்ச்சியும் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 கரெக்டாக சுட்டி காட்டி இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கோங்க, இப்படி நீங்கள் ஓரவஞ்சனம் பண்ணிட்டீங்க, இது அறமற்ற செயல்,
இந்த கட்சியை, அது அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம், ஏதோ ஒரு கட்சியை நீங்கள் இப்படி கேள்வி கேட்டது, இப்படி கார்னர் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரு மூணு சொல்லுங்கள். இப்போ இல்லை, என்னால் நான் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. அதை குறிப்பிட்டு இருக்கும் வாய்ப்புகளும் இருக்கா இல்லைங்கிறத நம்ம தேடி பார்த்ததும் தெரியும். ஆனால் அதுக்கு தேடி பார்த்துருக்கணும்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. மெய்ப்பொருள் இங்கே யாருமே காணலையே. நான் என்ன சொல்கிறேன், இன்று சொல்லப்படுகிறது, என்று நம்பப்படுகிறது, என்று கூறப்படுகிறது, யார் சொன்னால், யார் கூறினா வாங்க உட்காருவோம். நான் என்ன சொல்கிறேன், ரைட், அடுத்து நான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போவேன், என்ன செய்வேன், திருப்பி ஏதோ ஒரு விவாதம் நிகழ்ச்சியில் கேள்விகள் எழுப்பேன். அது வரைக்கும் என்ன செய்வோம், ஒரு ரெஸ்ட் எடுப்போம். வாங்க எல்லோரும் வாங்க உட்காருங்க, என்னப்பா பிரச்சனை, வாங்க எல்லோரும் வாங்க. நீ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, நான் உங்களுக்கு எதிராக இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதுக்கு எனக்கு ஒரு நாலு ஆதாரத்தை கொடுங்க. அது உள்ளபடி அப்படி இருந்திருந்தா, என்னையும் அறியாமல் அப்படி நடந்ததா, நம்ம சரி செய்வோம். நம்ம வந்து சமநிலையாக தான் என்ன செய்யணும், இருக்கணும். யாருக்கு எதிராகவும் இருக்கக்கூடாது. நான் திருப்பி சொல்கிறேன், நடுநிலையா இல்லை, நடுநிலைன்னு ஒன்று கிடையாது, நான் திருப்பி திருப்பி போவோம். சமநிலையாக தான் இருக்கும், எல்லாருக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கணும். ஒரு ஊடகங்கள்னா அதில் நான் தவறிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாங்க, உங்களுக்கு எதாவது இருக்கா, வாங்க, நீங்கள் நீங்கள் வாங்க பேசுவோம். எனக்கு ஒரு ஆதாரத்தை கொடுங்க. யாருக்கிட்டே ஆதாரம் இருக்கா, இல்லை வைக்கக்கூடிய விஷயமா அதுதான். இப்போ ஆதாரமே இல்லை, ஆனால் பாஜக தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாஜக தரப்புலேருந்து ஒரு வாரத்தை உங்கள்ட்ட பேசப்பட்டதா? எஸ், அதுதான் பாஜக தரப்புலேருந்தே பேசினாங்க. பாஜக தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்போ எங்களுடைய முதன்மை ஆசிரியராக இருந்த குணசேகரன் அவர்களை அழைத்து பேசியிருந்தார்கள். பாஜகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அழைத்து சொன்னார்கள், நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, இவை விரும்பத்தகாத நிகழ்வுகள், எங்களுக்கே வருத்தம் அளிக்கிறது என்று பாஜகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தொடர்பு கொண்டு அவரிடம் தெரிவித்தார்கள். ஓகே, என்னிடமும் பல பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் தொடர்பு கொண்டு என்ன நடந்துட்டுருக்கு சார், எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, உள்ளபடியே எங்களுக்கு இதிலிருந்து இதில் விருப்பம் இல்லை, இது என்ன சார் சிலர் செய்கிறத வச்சு நீங்கள் வந்து எங்களையும் தப்பாக எடுத்துக்காங்க என்று சொன்ன பல செய்தி தொடர்பாளர்கள் பாஜக. எல்லா கட்சியிலையும் நான் ஏன் பாஜக சொல்கிறேன், நீங்கள் பாஜக சொல்லி கேட்குறதுனால சொல்கிறேன், பேசுகிறது தான் செய்கிறாங்க, சொல்லத்தான் செஞ்சாங்க. அப்போது நான் திருப்பி சொல்கிறேன், அப்போ நீங்கள் வந்து அப்போ பாஜக இருக்குதா இல்லையா, இப்போ நான் என்ன எப்படி இப்போ நீங்கள் அப்படி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது வெளியில் அப்படின்னு சொன்னால், இந்த தோற்றத்தை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது. இப்போ ஒருவேளை பாஜகவின் பெயரை சொல்லி அல்லது பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுபவர்களோ அல்லது பாஜக ஆதரவாளர்கள் என்று கருதப்படுபவர்களோ, ரொம்ப கவனமாக வார்த்தையை பயன்படுத்துகிறேன், பாஜக ஆதரவாளர்கள் என்று கருதப்படுபவர்களோ செய்யக்கூடிய செயல்களால் பாஜகவுக்கு இந்த மாதிரியான ஒரு அவர்கள் செய்யாத ஒரு செயலுக்கு அவர்களுக்கு என்ன கிடைக்குது, அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படக்கூடிய சூழல் பொதுவெளியில் இருக்குதுன்னா பாஜக வந்து டக்குனு விழித்துக் கொள்ளணும். ஓகே, யாரோ செய்கிறதுனால அது எல்லாம் நமக்கு பொதுவெளிய நம்ம நம்ம அதை சரி செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு பாஜக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். தெரில, அப்படி இருந்துச்சுன்னா அதை அவங்க செய்யணும், அது அவங்க பொறுப்பு. நான் என்ன செய்ய முடியாது, நான் என்னளவு தானே நான் சரியாக இருக்க முடியும், என்னளவு நான் சரியாக முடியும், என்னளவு சரியாக கேள்வி கேட்க முடியும், என்னளவு சரியாக நகர முடியும், அதில் ஏதாவது பிரச்சனைன்னு சுட்டி காட்டிங்கன்னா அது உண்மையாக இருந்தால் சரி செய்ய முடியும் இல்லையா. கண்டிப்பாக அதை தாண்டி என்ன பண்ணுறது, இதில் ரொம்ப குறிப்பாக ஒரு பொதுப்படையான ஒரு கேள்வி அப்படிங்கிறது வைக்கப்பட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கேள்வி கேட்குறேன், ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாமா, அவர் ஒரு கம்யூனிஸ்ட பாதையை தேர்ந்தெடுக்கலாமா, தமிழ் தேசிய பாதையை தேர்ந்தெடுக்கலாமா, திராவிடத்தை தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? சித்தாந்தங்களின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டாம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, சித்தாந்தங்களின் மீது எந்த நம்பிக்கை இருக்க வேண்டாங்க வேணாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூஸ் அப்படிங்கிறதுக்கும் வியூஸ் அப்படிங்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்குது. ஒரு நியூஸ் அப்படிங்கிறது என்ன, நீங்கள் வந்து ஒரு இடத்துல தொடர்ந்து விபத்துக்கள் நடக்கிறது அப்படின்னா இது என்னது, செய்தி, ரைட்டா? இதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவையில்லை, இது எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஒரு நல்ல செய்தியாளனுக்கு அழகு என்னென்னா, விபத்து தொடர்ந்து நடந்திருக்குதுன்னா அவன் ரிப்போர்ட் எடுக்கணும், கடந்த ஓராண்டில் மட்டும் இந்த பகுதியில் இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட இந்த வளைவில் எத்தனை விபத்து நடந்திருக்கு, எத்தனை பேர் பலியாகியிருக்கிறார்கள், இதற்காக எத்தனை முறை மனுக்கள் கொடுக்கப்பட்டுச்சு, இத்தனைக்கு பிறகும் இந்த இடம் ஏன் இந்த பிரச்சனை சரி செய்யப்படலை, இதை இப்படி இருக்கிறதுக்கு பதில் இப்படி இருந்திருந்தால் அந்த விபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கும், எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா, அப்படி ஒரு செய்தி இருக்குது, நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன். அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, ஒரு பத்திரிகையாளருக்கு இருக்குது. இந்த இடத்துல சாலை பல வருடங்களாக மோசமாக இருக்கிறது, அதனால தான் விபத்துகள் நடக்குது, சாலை போடப்பட்டதாக ஒரு வேளை கணக்காட்டப்பட்டுருந்துச்சுன்னு வைங்க, அதை கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, ஒரு பத்திரிகையாளருக்கு இருக்குது. இப்போ எங்கே பிரச்சனை வருது, அதெல்லாம் தம்பி நீங்கள் பண்ணாதீங்க, விபத்து நடந்துச்சா, இன்று அதிகாலை விபத்து நடந்தது, இருவர் மரணம், நான்கு பேர் படுகாயம் மட்டும் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னால் அது பண்ண முடியாது. இது ஏன் இந்த விபத்துக்கு காரணம் ஒருத்தர் சொல்கிறதுனாலேயே அவரை நீங்கள் ஒரு கட்சியோட தொடர்புப்படுத்துவீங்க, அவரோட ஒரு சித்தாந்தவாதியாக நீங்கள் அடையாளப்படுத்துவீங்கன்னா பிரச்சனை ஏன்ட்டில் உங்ககிட்டேங்கிறேன். புரியுது, ரைட்டா? நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி திடீர் திடீர்னு பல இடங்கள்லேருந்து வந்து விமர்சனங்களை வைக்கிற நண்பர்களை பார்த்து நான் கேட்குறேன், அன்பு சகோதரர்களை பார்த்து கேட்குறேன். 2011 நான் சத்தியம் தொலைக்காட்சியில் 2010-2011 நான் ஊடகத்தில் விவாதம் நடத்தி கொண்டிருந்த பொழுது, இன்றைக்கு விமர்சனம் வைக்கிற பல நண்பர்கள் அப்பொழுது எங்கே இருந்தார்கள்ன்றே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ஏன்னா அப்போ சமூக வலைதளம் கிடையாது, மென்ஷி மீடியா நான் அன்னைக்கு காங்கிரஸ் ஆச்சு, காங்கிரஸ் நோக்கி கடுமையாக கேள்வி கேட்டோம் அன்னைக்கு. அன்னைக்கு எங்களை பலரும் நீங்கள் பாஜக ஆதரவாளர் முத்திரம் குத்தின வரலாறுலாம் உண்டு. ரொம்ப சிம்பிளுங்க,
எல்லா ஊடகவியலாளர்களும் இங்கே திமுகவாகவும் தீகாவாகவும் இடதுசாரிகளாகவும் இருந்திருந்தால் இரண்டாவது முறை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஒரு சரித்திர சாதனை நிகழ்த்தி வெற்றி பெற்றார்னு அதிமுக சொல்கிறாங்க இல்லையா? ரெண்டாவது வாட்டி இப்படி அதிமுக ஜெயிச்சிருக்கோம் சொல்லுங்கள். அவ்வளோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் திமுகவும் தீகாவும் தான் உள்ளே இருந்தாங்கன்னா அவங்க யாருக்கு ஆதரவாக வேலை பார்த்துருப்பாங்க? தீகா திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ யார் தான் ஜெயிச்சிருக்கணும்? ஏன்னா ஊடகங்கள் சொல்கிறது தான் மக்கள் நம்புகிறாங்க. அப்படி தானே அவங்க சொல்கிறாங்க. ஊடகங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் மக்கள் நம்புகிறாங்க, ஊடகங்கள் சொல்கிறது தான் பார்க்குறாங்க, ஊடகங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, ஒப்பீனியனை உருவாக்குறாங்க. இதன் மூலம் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சி 10 வருஷமாக ஆச்சுலையே இல்லையே. இப்போ ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் திமுகவாக இருந்தால் போன வாட்டியை திமுக ஜெயிச்சிருக்கணுமே, ஜெயிக்கலையே. அப்படி இல்லை. ஸோ பிரச்சனை வந்து என்ன செய்யணும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்குது. நீங்கள் அப்படிலாம் போய் மக்களை ஈஸியெல்லாம் வந்து இந்த குச்சிமிட்டாய் கொடுத்த மாதிரிலாம் கொடுத்து ஏமாற்ற முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக திரு செந்திலண்ணா, என்ன ஒரு விஷயம் வந்து உங்கள் மேலே வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து நேஷனல் மீடியாவில் ஒர்க் பண்ணீங்க, நேஷனல் மீடியா நியூஸ் 18 அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ நேஷனல் மீடியாவில் தான் இது போன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கா, அல்லது தமிழக ஊடகங்களாக இருக்கக்கூடிய இப்போ நியூஸ் 7 இருக்கட்டும், புது தலைமுறை இருக்கட்டும், அங்கே இந்த ப்ரெஷர் இருக்கா? ஏன்னா இங்கே தான் இந்த ப்ரெஷர் இருக்குது. இங்கே இருந்ததுன்னா இவ்வளோ சிக்கலில் வந்திருக்காது, அவர் வெளியே இருக்க வாய்ப்பே கிடையாது, அவர் வெளியே வந்திருக்க மாட்டார், அங்கே பேசி நம்மளால் கன்வின்ஸ் பண்ணி அடுத்த நிலையை கொண்டு போயிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது உங்களுடைய பார்வை எக்ஸாக்ட்லி, இது ஒரு விதத்தில் இதை முழு உண்மை இல்லை என்று இதை தவிர்த்து நகர முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ இடத்துல அந்த முதலாளி அங்கே இருப்பார், அவர்கிட்ட போய் ஏசி அந்த ஆக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும், போய் சொல்ல முடியும். அப்புறம் அவருக்கு தமிழக அரசியல் களமும் எளிதில் புரிந்திருக்கும். இப்போ கார்ப்பரேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் அப்படி எதிர்பார்க்க முடியாது. கார்ப்பரேட் மீடியா பொறுத்தவரை எல்லாமே மெயிலு, அவங்களுக்கு ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா என்ன வருது என்ன வருது, அவங்க ஒரு விளக்கம் கேட்பாங்க, இவங்க இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கலாம். மேபி அது ஒரு ரீசனாக இருந்திருக்கக்கூடும். நீங்கள் நம்ம வந்து ஏன் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது என்பது போன்றவற்றை பேசுவதற்கோ அதற்கோ வாய்ப்பில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும், கம்யூனிகேஷன் கேப் இருக்கும், இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே அழுத்தமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா மீடியாவுக்கும் எல்லா இடத்துலேருந்து அழுத்தம் இருக்க தான் செய்யுது. எல்லா மீடியாவுக்காக தான் நான் பேசுகிறேன், இன்னும் சொல்லப்போனால் எல்லா கட்சிகளுக்காகவும் தான் சேர்த்து பேசுகிறேன். யாருமே யாரையுமே என்ன செய்யாதீங்க, ஒடுக்குன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், நீங்கள் வந்து பாஜக ஒரு வாதத்துக்கு, பாஜக நாளைக்கு எதிர்க்கச்சாகுது, காங்கிரஸ் இதே மாதிரி பாஜகவை நீங்கள் கேள்வி கேட்காதீங்க, அல்லது பாஜகவை வந்து எதுவும் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்பவும் நான் சண்டைப்படுவேன். எதிர்க்கட்சி அவங்கள ஜனநாயக கடமை ஆற்ற விடுங்க, நம்ம பேசணும். அன்றைக்கு காங்கிரஸ் நோக்கி கேள்வி இருக்கணும். நாளைக்கு திமுக அங்கே ஆட்சிக்கு வருது, அதிமுக வந்து அல்லது எதிர்க்கட்சி ஒரு சிலர் அமைந்திருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க கேள்வி கேட்கப்படலைன்னா அன்றைக்கி நான் சண்டைப்படுவோம். ஸோ நான் பேசுகிறது ஜனநாயகம், கருத்துரிமை, இதில் இந்த கட்சி அந்த கட்சி. சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கலாம் பாஸ், அதுக்கு நான் ஈல்ட் ஆக முடியாது. நீ ஏன் அந்த கட்சியை விமர்சிக்கலை, நீ ஏன் இந்த கட்சியை விமர்சிக்கலை, நீ ஏன் அந்த கட்சியை கேட்கல அப்படின்னா, இங்கே நான் சொல்கிறது அதல்ல, நான் சொல்கிறது எல்லாருக்கும் பொதுவாக வைக்கிறேன். சரி செய்து கொள்ளப்பட வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார்களோ, யாருக்கு சரி செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதோ அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை நான் வைக்கிறேன். எல்லாருமே கேள்விக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பயணம் சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் உங்கள் மீது அடிக்கடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரு செந்தில் அவர்கள் பாஜகன்னு வந்துட்டா வச்சு செஞ்சிடுறாரு. எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா என்று சொல்கிறாங்க. அந்த சொல்கிறவங்க எங்கெங்கே இருக்காங்க? ஏலியன்ஸா, செவ்வாய் கிரகத்தில் எங்கே தானே இருக்கிறான், எங்கேன்னு எனக்கு எனக்கு ஒரு ஒரு இதை காட்டுங்கிறேன். நான் ஒரு விவாதம் நடத்துறேன், இப்போ கற்பனை பண்ணி ஓகே, இங்கே ஒரு விவாதம் மறங்க ஓகே. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்கிறது, இதுதான் தலைப்பு. இப்போ நான் வந்து இப்படி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், இலங்கை அதிபர் ராஜபக்சே ஏன் இதற்கு பொறுப்பேற்கவில்லை? கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் இந்தியாவில் ஏன் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து விட்டது? இலங்கை அதிபர் ராஜபக்சே இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் மக்கள் என்ன சிறப்பாக அடிப்பான். டா இலங்கை அதிபர் ஏன்டா இதை கேட்குற, கேட்பானா மாட்டானா? நிச்சயமாக கேட்பாங்க. இப்போ இதுக்கு யார் பதில் சொல்லணும்? மத்திய அரசு தான், இந்திய மத்திய அரசு. நான் அவங்களுக்கு தானே கேள்வி கேட்க முடியும், அவங்க தரப்பில் ஒரு செய்தி தொடர்பாக தானே கேள்வி கேட்க முடியும். பாஜகவை பற்றி கேள்வி கேட்குறேன்னா அது பாஜகவை பார்த்த கேள்வி இல்லை, அது யாரை பார்த்த கேள்வி? மத்திய அரசை நோக்கிய கேள்வி, நோக்கிய கேள்வி. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை, நான் யாரை பார்த்து கேள்வி கேட்க முடியும்? இப்போ அதிமுக அரசு தான், அதிமுக பார்த்து கேட்க முடியும். இப்போ திமுகவுக்குள்ள உட்கட்சி விவகாரம் ஒன்று வருது, கூக்கா செல்லும் வந்து திமுகவிலேருந்து விலகி பாஜக விளைந்து விட்டார். கூக்கா செல்லும் ஏன் திமுகவிலேருந்து பாஜக விலகி விட்டார்னு காங்கிரஸ்கார்ட்ட போய் நான் கேட்க முடியுமா? இல்லை, திமுக கார்ட்டை தான் கேட்க முடியும். அப்போது எதை யார்த்த கேட்கணும்னு இருக்குது, புரிதல் தவறாக இருக்குது அப்படிங்கிறீங்க? தெரில எனக்கு, நான் என்ன சொல்கிறேன், நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இப்படி இருக்கா அப்படி இருக்கா எனக்கு அதெல்லாம் தெரில. எனக்கு தோன்றதை நான் சொல்லிட்டேன், மக்கள் மட்டத்தில் நான் பேசணும்னு வந்துட்டேன், மக்கள்கிட்ட நான் வச்சுட்டேன், மக்கள் பார்த்துட்ருக்காங்க. நான் கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்கள் ஒரு ஒரு ஒன்றுலங்க, ஒரு சாமானியனுக்கு இருக்கிற புரிதல் யாருக்கும் இல்லையா? ஒரு சாமானியன் தனக்கு ஒரு பட்டா வேணும்னு நினைக்கிறான், அல்லது தான் ஊருக்கு பஸ் விடணும்னு நினைக்கிறான், நீங்கள் ஒன்றும் இல்லை, எங்கள் ஊருக்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் அப்படின்னு ஒரு மனு, இதை எடுத்துகிட்டு ஒரு விஏஓட்ட போகிறா, ஒருத்தர் கலெக்டர்கிட்ட போகிறா, கலெக்டர்கிட்ட தான் போய், கலெக்டர் தான் போகிறோம். எனக்கு வந்து ஒரு பட்டா வேணும் அல்லது ஒரு தீர்வை வேணும், இதை எடுத்துகிட்டு விஏஓட்டையும் தாசில்தார்ட்டையும் போவாங்களா இல்லை மினிஸ்டர்கிட்ட போவாங்களா?
செஞ்சிடலாம் கரெக்டா அவ்வளோதானே கிளியர் ரூட். அப்போது எதை யார்கிட்ட கேட்கணுங்கிறது ஒரு சாமானியனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதாவது அவங்கக்கிட்ட தான் கேட்க முடியும். நீ ஏன் இதை அவர்கிட்ட கேட்கல, நீ ஏன் இதை அவர்கிட்ட கேட்கலன்னா யார்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க? எல்லாம் இங்கே வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி வச்சுருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்குது சட்டப்பேரவையில்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பீரோவில் ஏன் இதுவரை ஒரு தலித் கூட இடம்பெறவில்லை என்ற கேள்வியை நாங்கள் தான் கேட்டேன். ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னா அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். கேள்விகளுக்கு பதில் இருக்கலாம், கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணுங்கிற கட்டாயமும் இல்லை, எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிருக்கணுங்கிற கட்டாயம் கூட இல்லை. ஆனால் பதில் இல்லை என்பதற்காகவோ அல்லது பதில் தெரியவில்லை என்பதற்காகவோ நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது, பால் போட்டால் பால் அடிங்க, பவுலர் அடிக்காதீங்க. நிச்சயமா நீங்கள் வெளியே வந்தது ஒரு சக ஊடகவாளராக இளம் ஊடகங்களில் பல பேருக்கு என்னை போன்ற நபர்களாக அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. என்ன செந்திலனா வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி இருந்துச்சு. அதில் இன்னொரு கூடுதலாக ஒரு கேள்வி என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நீ இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, தைரியமான முடிவு எடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படிங்கிறது பல தரப்புலேருந்து வந்துச்சு. இவர் வந்துட்டார், ஆனால் உள்ள இன்னும் இருப்பவர்கள் ரொம்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா அடிமையாகவே இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க சொல்ற செய்யக்கூடிய ஒரு சமரசம் செஞ்சுட்டு அப்படிலாம் இல்லைங்கிறேன். அந்த மாதிரி ஒரு பார்வை வருது சார். பார்வை எல்லாருக்கும் 1000 பார்வை இருக்கும் சார். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், எனக்கு நான் திருப்பி சொல்றேன், நானே அப்படி இல்லைங்கிறேன். சி, எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்னுடைய வேலை விவாத நிகழ்ச்சிகளை நெறியாளிகை செய்வது, கேள்வி கேட்பது. ஓகே, அது நிறுத்தப்படுத்து நான் வெளியில் வரேன். ஆனால் அங்கே ஒரு கேமராமேன் இருக்கார், ஒரு பிசிஆரில் டேரக்டர் இருப்பார், ஒரு எம்சிஆரில் இருப்பார், ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனர் இருப்பார், ஒரு சப்படிட் இருப்பார். அவங்களே எல்லாருக்கும் அங்கே வேலை இருக்குது. அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கான தளம் அங்கே இல்லை. ரெண்டு டிபேட்டும் நிறுத்தப்பட்டுருச்சு. நீங்கள் வேறு இடத்துல உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கிறாங்க. என்னால் அந்தளவுக்கு சிறப்பாக மற்ற இடங்களில் என்னுடைய பங்களிப்பை செய்ய முடியுமா? மனசுக்கு பிடிச்ச வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமா? கேள்வியை வந்து ரொம்ப ஷார்ப்பாக கேட்கணும், பட்டு பட்டு அடிக்கணும், பிரமாதமாக பண்ணணும், நிகழ்ச்சிகள் மூலமாக மக்கள் பிரச்சனை பேசணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ ரெண்டு நிகழ்ச்சிக்கான வாய்ப்பும் இல்லை என்று சொல்கின்ற பொழுது நான் நினைச்சிறேன் வெளியில் வரேன். ஆனால் மற்ற நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அவரவர்களுக்கான வேலை அங்கே இருந்து அவங்க வேலை செய்கிறாங்கிறதுக்காகவே அவங்க வந்து அடிமையாயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் செய்ய மரியாதை இருக்குது, யாரையும் நம்ம வந்து குறை மதிப்பீடு செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியமாக வந்து பல காலங்களாக, அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டுருக்கு, நீங்கள் ஊடகங்களாக வெளியில் வந்துட்டீங்க. ஆனால் இதற்கு முன்பாகவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பா திருமுருகன் காந்தி வந்து ஒரு பதிவுலாம் போட்டிருந்தாங்க. பல பேர் அவங்க தோழர்கள் பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஊடகங்கள் வந்து பொதுப்படையாக பாஜகவை மையப்படுத்தி செயல்படுறாங்க. பாஜக ஆட்களை உதாரணத்துக்கு பாஜக வலதுசாரி ஆதரவாளர், பொருளாதார வல்லுநர் இப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க. எங்களை போன்ற இயக்க சக்திகளை, மக்களோடு நெருக்கமாக பழகுபவர்களை அழைப்பதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. அதன் பிறகு உண்மையிலேயே மே 17 இயக்கத்தோடர்கள் பல முன்னணி நிறுவனங்கள் அழைக்கப்படவில்லை, முன்னணி ஊடகங்கள் அழைக்கப்படலை. அப்போ இது வந்து ஒரு மக்கள் சார்ந்து இயங்குபவர்களை அழைக்கும் போது வந்த அழுத்தம் வெளியில பெரிய அளவில் தெரியாம போனதுக்கான காரணம் என்ன? இல்லை, அழைக்கணும்னு தான் நானும் சொல்றேன். இப்போ அந்த சிக்கலை தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு மே 17 இயக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அல்லது வேற ஒரு அமைப்பு இருக்குதுன்னா பூலகி நண்பர்கள், தங்க விலை ஏறிடுச்சு அப்படின்னா அது நான் பூலகி நண்பர்களை கூட்டி வாதிக்க மாட்டேன். ஏன்னா பூலகி நண்பர்களுக்கும் அந்த தளத்துக்கும் என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது. இதுவே நாளைக்கு இலங்கையில் வந்து ராஜபக்சேவின் கரம் ஓங்கி இருக்கிறது, அது வந்து அங்கே தமிழருடைய வாழ்வில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினா நான் மே 17 திருமுருகன் காந்தி அழைத்து பேசலாம். அந்த மாதிரி என்ன கூட அழைக்கப்பட்டதில்லை, அது நான் முடிச்சிடறேன். அப்போது இப்படி தான் நாங்களுமே அப்படி தான் கூப்பிட்றோம். அவரவர் அந்த துறையில் எந்த துறையில் வலுவாக இருக்கிறார்களோ அந்த துறை சார்ந்தவர்களும் நாங்கள் நினைச்சிடறோம், கூப்பிட்றோம். அப்படி கூப்பிட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று அவர்கள் சொல்லக்கூடிய வாதத்தில் முற்றிலும் உண்மையே இல்லை என்று மறுக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை. அந்த நிலைமை சரியாகவும் தான் நான் பேசுகிறேன். பிரச்சனை இப்போது ஒரு பக்கம் முதல்ல ஒரு வாதம் வைக்கப்பட்டது. இப்போ இந்த வலதுசாரிகள் அழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை எல்லாரும் சொல்லுவேன். அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, ஒரு பாஜக, ஒரு காங்கிரஸ், ஒரு திமுக, ஒரு அதிமுகன்னு 4 பேர் வராங்கன்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்போது வந்து என்ன ஆகிடும், ஒரு பாஜக, ஒரு காங்கிரஸ், ஒரு திமுக, அதிமுக அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஒரு பற்றி வந்துருச்சுன்னா, இவங்க 3 பேர் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு யாரை பேச ஆரம்பிச்சுருவாங்க? ஈவன் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தால் கூட யாரை பேச, பாஜக தான் காரணம். அப்போ பாஜக தனிமையும் பெற்று நிற்கும். அப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து எங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் தான், அப்போ எங்கள் தரப்புக்கான கூடுதல் நேரத்தை கொடுங்க, அல்லது எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கு இருக்கை வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, ஓகே அவங்க தரப்பில் கட்சி சார்பற்ற ஆனால் அவங்க கட்சியினுடைய ஆதரவு கருத்துக்களை பேசக்கூடிய ஒருத்தர் வைப்போம் அப்படின்னு வைக்கிறோம். ஓகே சரிங்களா, ஏன்னா பல விவாதங்கள் அப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பிரச்சனையை கூட நான் என்ன செஞ்சேன்னா, முதல் கேள்வியில் தவிர்த்தேன். முதல் கேள்வியை பொறுத்தல 5 விருந்தினர்கள் கிடையாது. முதல் கேள்வியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் 1-2 வேணால் மாறி இருக்கும். பெரும்பாலான 99 விழுக்காடு நிகழ்ச்சிகள் 4 விருந்தினர் பார்த்துருக்குறேன். 2:2 தான். 2:2ங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் திமுக விசஸ் அதிமுக தலைப்பாக இருந்தால், ஒரு திமுக செய்தி தொடர்பாளர், ஒரு அதிமுக செய்தி தொடர்பாளர், இன்னொருவர் திமுகவை ஆதரிக்கக்கூடிய அல்லது அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், ஒருவர் அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய அதனுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவராக இருப்பார் அல்லது ஒரு பத்திரிகையாளராக இருப்பார். இப்படி 2:2 தான் நான் வச்சுருக்கிறேன். எந்த இடத்துலையும் நான் அதில் வந்து என்ன செஞ்சதில்லை, மாறுறதே இல்லை. ஏன்னா ஒரு சமமற்ற தன்மை போயிடக்கூடாதுங்கிறதுல நான் 1.5 ஆண்டுகளாக ரொம்ப கவனமாக இருந்திருக்கேன்.
ரொம்ப முக்கியமான இப்போ ஊடகங்கள் வந்து பொதுவாகவே அதனுடைய பணி அப்படிங்கிறது செய்திகளை கொடுப்பது தான். நீங்கள் சொன்னது போல் செய்திகளை கொடுப்பது தான் மக்களிடம் நெருக்கமாக இருக்கிறது தான். ஆனால் அதையும் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் நவீன யுகத்தில் பார்க்கும்போது நமக்கு வணிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ வணிகத்தையும் அந்த செய்திகளை மக்களுக்கு தருவதில் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த பேலன்ஸிங்கை வந்து செந்தில் அவர்கள் புரிஞ்சுக்கலை. அவருக்கு வந்து அது போன்ற ஒரு சில அழுத்தங்களாக ஃபீல் பண்ணி வெளியிட்டார். அவரே வந்து வெளியில் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற கருத்துக்களை உங்களுடைய பார்வை இல்லை. ரேட்டிங்கை பற்றி பேசுங்க. ரேட்டிங் எப்போ வரும்? மக்கள் கருத்தை நீங்கள் எடுத்து பேசும்போது வரும். மக்கள் நிறைய பார்த்தா ரேட்டிங் வரும். நிச்சயமாக மக்கள் நிறைய பேர் பார்த்தால் ரேட்டிங் வரும். மக்கள் நிறைய பேர் எப்போ பார்ப்பாங்க? அவங்க சிக்கலை விட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா பார்ப்பாங்க. அதை தானே நான் செய்கிறேன். அப்படி தானே ரேட்டிங் வந்துச்சு. முதல் கேள்வி லான்ச் பண்ண பிறகு இன்னும் ரேட்டிங் அதிகமாச்சே. ரேட்டிங்களா? ஓகே, ரேட்டிங் அப்படி தானே வந்துச்சு சார். நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சி வந்து சல்லிக்கட்டு போராட்டத்தில் நான் நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சியில் பணியாற்றுகின்ற பொழுது அதை நேரலை செய்து இரவு பகல் பராமல் அங்கே இருந்து இருந்த நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சி உலகத்தினராக கொண்டாடப்பட்டுச்சு. ஒரு ரேட்டிங்கு போச்சு. நாட் ஒன்லி மீ, நான் ஆங்கராக நின்னேன் களத்தில், என்னோடு கேமராமேன் நின்னார், எல்லாருடைய உழைப்பு இருக்குது, எல்லாருடைய உழைப்பு இருக்குது. நான் முன்னாடி ஒரு முகமாக நின்னுங்கிறத சொல்கிறேன். எல்லாருடைய உழைப்பு இருந்துச்சு. அப்படி தானே அது மேலே போச்சு. அப்போ ரேட்டிங் எப்போ வரும்? நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசாமல் ரேட்டிங் வரும். ஸோ மக்கள் பிரச்சனையை பேசாமல் வந்து ரேட்டிங்கை கொண்டு வரணும், கொண்டு வரலாம். அது பொழுதுபோக்கு தொலைக்காட்சி இருக்கலாம், பட் செய்தி தொலைக்காட்சி நீங்கள் வேறு என்ன பேசுவீங்க? தமிழ் கேள்வி, தமிழர்களின் கேள்வி, எதை நோக்கி திரு செந்தில் பயணிக்கப் போகிறார்? மீண்டும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துக்கு வருவாரா? அந்த எதிர்பார்ப்போடு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் என்ன? நிறைய நண்பர்கள் அழைத்து பேசினார்கள். அழைத்த நண்பர்களில் 99 விழுக்காட்டு நண்பர்களும் சமூக வலைதளத்தில் பதிவு செய்தவர்களும் சரி, எனக்கு அழைத்து பேசியவர்களும் சரி, ஈவன் நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, பல கட்சிக்காரர்களே அல்ல, நீங்கள் எந்தெந்த கட்சியெல்லாம் விமர்சிக்கிறீங்களோ அந்த கட்சியை சேர்ந்த நண்பர்களே அன்போடு சொன்னது, நீங்கள் மீண்டும் வாங்க, விவாத காலத்துக்கு நீங்களாம் வரணும். நடைபெற்ற நிகழ்வு வந்து ஏதாவது விரும்பத்தக்காத நிகழ்வாக இருக்கலாம், அது உங்கள் நிர்வாகம் எடுத்த முடிவு, நீங்கள் வெளில வந்துருக்கிறீங்க, பட் நீங்கள் வாங்க, விவாதிப்போம், நல்லா வந்து ஜாலியாக விவாதிக்கலாம், சண்டை போடலாம், கருத்தோடு மோதலாம் அப்படின்னு சொன்ன பல நண்பர்கள் இருக்காங்க. ஸோ எல்லோருமே சொல்கிறது, நீங்கள் மீண்டும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுடைய விவாத நிகழ்ச்சிகளை செய்யுங்க அப்படிங்கிறத பலர் சொல்கிறாங்க. நான் அந்த முடிவை முற்றிலும் மறுக்கலை. அதே சமயத்தில் தமிழ் கேள்வி லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. எதற்காகவும் யாருக்காகவும் தமிழ் கேள்வியை நான் விட்டுக் கொடுக்கவும் தயாரில்லை. ஸோ தமிழ் கேள்வியில் என்னுடைய கேள்விகள், அறம் சார்ந்த கேள்விகள் தொடரும். ஓகே, அதே சமயத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு விவாத நிகழ்ச்சியை மட்டும் தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதையும் நான் கண்டிப்பாக செய்வேன். நிச்சயமாக அதுலேயும் குரலற்றவன் குரலாக நீங்கள் ஒளிப்பீங்க. குரலற்றவன் குரலாக நிச்சயமாக ஒழிப்பேன். அது அது மக்களுடைய விருப்பமாக இருக்குது. நிச்சயமாக திரு செந்தில், நான் ரொம்ப பரபரப்பான சூழல் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் எங்களுடைய ஊடகத்துக்காக பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்கத் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுபடம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.